হেল্ল' গ'ৰমেণ্ট অফিচেছ வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டி ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியோட வீடியோஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஓகேங்களா செவன்த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் டேர்மில் சமத்துவமான அரசியல் கட்சிகள் வந்து இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதில் பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அண்ட் ஓவராலாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ என்னோட நோட்ஸ் இருந்துச்சு அதுக்காக என் நோட்ஸ் வந்து எப்படி இருக்குது ஆனால் அதிலையே அதை வச்சே உங்களுக்கு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த செவன்த்து ஃபஸ்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் சமத்துவம் அப்படின்னு ஒரு லெசன் இருந்துச்சு உங்களுக்கு சமத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஓகேங்களா எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் சமத்துவம் ஓகேங்களா எல்லா உரிமைகளும் அண்ட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எல்லாருக்குமே கிடச்சி எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது தான் சமத்துவம் ஓகேங்களா ஒரு உரிமையை மறுக்கப்படுது அப்படின்றது அது சமத்துவம் இன்மைன்னு சொல்லுவாங்க ஒரு எல்லாருக்குமே கிடைக்கணும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாய்ப்பு அமைது இல்லை உரிமைகள் இருக்குது மக்களுக்கான உரிமை இதுதான் அப்படின்றது எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும் அப்படின்றது சமத்துவம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கதை நிறைய கொடுத்து வச்சுருந்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா லாஸ்கி வந்து ஒரு கூற்று சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா என்ன அப்படின்னா எல்லாரையுமே சமமாக நடத்துறது மட்டும் உங்களுக்கு வந்து சமத்துவம் கிடையாது உங்களுக்கு வெகுமதி கொடுக்கறதையும் சமத்துவம் இருக்கணும் அதாவது உரிமை கொடுக்கறதுலையும் உங்களுக்கு சமத்துவம் இருக்கணும் சிறப்பு உரிமை இல்லாதது போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இவர் ச லாஸ்கியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சமமாக நடத்துறது மட்டும் சமத்துவம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிறப்புரிமை கொடுக்கக்கூடாது சிறப்புரிமை யாருக்குமே பெருசாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதும் ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் வந்து போய் சேரணும் அப்படின்றத லாஸ்கியோட கூட்டுரும் ஓகேங்களா இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அப்படின்னா சமத்துவத்தை ஒரு நாலு விதாக பிரிச்சிருந்திருப்பாங்க சமூக சமத்துவம் குடிமை சமத்துவம் அரசியல் சமத்துவம் அதுக்கப்புறம் பாலின சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நாலாக பிரிச்சுருந்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ சமூக சமத்துவம்னா என்ன அப்படின்னு கொடுத்து சமூக சமத்துவம்னா ஒரு கதை கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா சமூகம்னா என்ன மக்கள் சேர்ந்ததுதான் சமூகம் ஓகேங்களா பண்ணிக்கோங்க சமூகத்துல சமூக சமத்துவம் அப்படின்னா ஏன்னா அப்படின்னா ஆர்டிகல் ஃபோர்டினை தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒருத்தர் இருக்காங்க இல்லை ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரையுமே ஒரு இனத்த ச சார்ந்தாகவோ இல்லைன்னா நிறம் பாலினம் செக்ஸு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதி இதை வச்சு வந்து அவங்கள பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அந்த எல்லாருக்குமே ஈக்குவலான சமமாக நடத்தணும் ப்ளஸ் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா இதை வச்சு அதாவது இந்த அஞ்சு ரீசனை வச்சு நீங்கள் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க சமூக சமத்துவத்தில் குடிமை சமத்துவத்தில் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டத்தின் ஆட்சி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் சட்டத்தின் ஆட்சி யார் சொல்லிருப்பாங்கன்னா ஏவி டைசி பிரிட்டன்ல இருந்து சொல்லிருந்திருப்பார் ஓகேங்களா ரூல் ஆஃப் ரா வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா உங்களுக்கு ஏவி டைசி அண்ட் பிரிட்டன்ல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க குடிமியல் சாமத்துவோம் அப்படின்னா எல்லாருக்கும் குடிமியல் உரிமை வந்து குடியியல் உரிமைகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க எல்லோருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் மேலவங்க கீழவங்க அதாவது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எல்லாருமே அப்படிலாம் யாரும் கிடையாது எல்லாருமே இந்த இடத்துல சமத்துவம் தான் எல்லாருக்குமே இந்த குடியல் உரிமைகள் வந்து சிவில் ரைட்ஸ் அப்படின்றது கொண்டு போய் சேரணும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது இந்த குடிமையல் சமத்துவத்தில் சொல்லியிருந்திருப்பாங்க அரசியல் சமத்துவம் இந்த கொஷின் தான் உங்களுக்கு லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது கொடுத்துருந்தாங்க மூணு ஆப்ஷன் கொடுத்து கீழே எதுவுமே இல்லை இல்லை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அரசியல் சமத்துவம்னா எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க போன வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அரசியல் சமத்துவம் எது வரும்னு கேட்டிருந்தாங்க இந்த மூணு ஆப்ஷன் கெடுத்து கீழையும் அனைத்தும் வரும் அனைத்தும்னு கொடுத்துருந்தாங்க அது கீழே எப்படி இருந்துச்சுன்னா ஒன்று மூணு மட்டும் கரெக்டு ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டு அப்படி இருந்துச்சு ஸோ இந்த மூணுமே ஒரு அரசியல் சமத்துவம்னா என்ன அப்படின்னா ஓட்டு போடுறது வரும் அதே மாதிரி பொறு அளவு பொது பங்கேற்கும் உரிமையும் வரும் அரசை விமர்சனம் செய்யும் உரிமை இந்த மூணுமே உங்களுக்கு அரசியல் சமத்துவத்தில் வருது ஓகேங்களா ஸோ நீங்கள் இதில் இந்த சமத்துவம் அப்படின்றது நாலு டைப் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அந்த நாலு டைம்ல நாலு டைப்பில் சமூக சமத்துவம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம பாகுபாடு காமிக்கக்கூடாது எல்லாருமே எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றது சமூக சமத்துவத்தில் வருது குடிமையல் சமத்துவம் அப்படின்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும் அரசியல் சமத்துவம் அப்படின்னா நம்ம ஓட்டு போடுறது ஏதோ ஒரு அலுவலகத்தில் நம்ம போய் பங்கேற்கிற உரிமையும் அரசியலில் தான் வருது அரச விமர்சனம் செய்கிறதும் அரசியலில் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அண்ட் பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் உங்களுக்கே தெரியும் ஆண் பெண் இருப்ப இருப்பாளருக்கும் ஈக்குவல் உரிமை கொடுக்கணும் ஈக்குவலாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அது அதுக்கேற்ற கவர்மெண்ட்ஸ் வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பாலின சமத்துவத்தில் உங்களுக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆண் பெண் இருவருக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெண்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சமத்துவமின்மை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க ஆனால் அதில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் உள்ளாட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசுகளில் பெண்களோட பங்கேற்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐம்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்டன்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஓட்டு போடுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க பதினெட்டு வயசு நிறைவு அப்படின்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இப்போ இந்த கூற்று வந்து கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் போர் முதல் பொது தேர்தலை இந்தியாவில் ஓகேங்களா இது வந்து இந்தியா இந்தியாவில் முதல் பொது தேர்தலையே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழு ஒன்று ஓகேங்களா ஏழு ஒன்றில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்டுக்கு பெண்களுக்கு சுவிட்சர்லாண்டில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்தாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாவே ஒரு தேர்தலில் நம்ம போட்டிடுறதுக்கு எழுச்சிவிடுவோம் ஓகேங்களா மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லோக்சபா எலெக்ஷனில் போட்டியிடலாம் அதே மாதிரி சட்டமன்றத்துலையும் வந்து நீங்கள் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க இது வந்து இது ஒரு கன்டென்ட்டாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா வேறு என்ன அப்படின்னா இந்த லெசன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாலின சமத்துவமில் ஆண் பெண் ஈக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே ஈக்குவலாக சுதந்திரமாக சமத்துவமாக உரிமைகள் பொறுப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து இதுக்காக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தமிழக கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து யூனிசெஃப் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் யூனிசெஃப் எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் ஸோ இவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னா உரிமை வாய்ப்பு உரிமை அவங்களுக்கான உரிமைகளும் சரி அவங்களுக்கான வாய்ப்புகளும் சரி எல்லாமே ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா யூனிசெஃப் வந்து இதை சொல்லியிருந்துருப்பாங்க மேற்கோள் காட்டியிருந்துருப்பாங்க ஸோ இது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஐநா சபை வந்து அவங்களோட சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் செவன்டீன் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டூ தௌசண்ட் செவன்டீனில் டூ தௌசண்ட் செவன்டீனில் அந்த அவங்களோட குறிக்கோள்கள் பதினேழு குறிக்கோள்களில் அஞ்சாவது குறிக்கோளாக பாலின சமத்துவத்தை வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கல் சமூக சமத்துவத்துக்கு கீழே உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆர்டிக்கல் கொடுத்துருந்து இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஆர்டிகல் ஃபோர்டீன் வந்து ஈக்குவல் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படி சட்டத்திற்கு அனைவரும் சமம் அதுக்கப்புறம் பதினஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் சிஎஸ்பி ஆர் ஸ்கொயர் சிஎஸ்பின்னா அதான் உங்களுக்கு வந்து இனம் அதுக்கப்புறம் மதம் ஜாதி பாலினம் அதுக்கப்புறம் பிறந்த இடம் இதை வச்சு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இதை வச்சு மட்டும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க பதினாறில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பொது வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படின்றது வந்து தீண்டாமை ஒழிப்பு அப்படின்றது பதினேழு ஆர்டிகல் பதினேழு ஆர்டிகல் பதினெட்டில் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை வந்து தடுக்கணும் அதாவது டைட்டில் ஓகேங்களா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீனில் வருது ஸோ இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா சமத்துவம் லட்சனில் இருக்கக்கூடியது ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீட் பண்ணி மற்றதெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நான் இப்போ உங்களுக்கு ரீகால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெசன் வந்து திருப்பி பார்க்கறதுக்கு வெறும் அஞ்சு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இப்போதிக்கி இருக்காது இப்போதிக்கி நீங்கள் அப்படியே புக்லேயே மார்க் பண்ணிட்டு போங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்து வச்சது ஓகேங்களா இப்போ இந்த சமத்துவம் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்கி வந்து என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சமத்துவம்

என்ன பண்ணியிருக்காங்க சுவிட்சர்லாண்டுக்கு பெண்களுக்கு ஓட்டு ஓட்டிமை கொடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் யூனிசெஃப் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு நாலு ஆர்டிக்கல் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இவ்வளோ தான் உங்களுக்கு சமத்துவமில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஓகேங்களா ஸோ அடுத்த கண்டென்ட் நம்ம பார்த்தலாம் அடுத்து என்ன அப்படின்னா அரசியல் கட்சியா இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஒரே ஒரு ஷீட் தான் அதாவது ஒரு ஷீட்டில் ஒரு பேஜில் உங்களுக்கு ஒரு செவன்த்து ஃபஸ்ட்டு டைமு முடிஞ்சிருச்சு அடுத்து நைன்த்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக இருக்கும் நைன்த்துலாம் ரெண்டு ஒரு ஒரு ஃபோர் ஷீட்டில் ஃபுல்லாக முடிஞ்சு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைன்த்து கம்ப்ளீட்டு ஒரு ஃபோர் ஷீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எயித்து கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த ஃபோர் ஷீட்னா அடுத்து அடுத்து உங்களுக்கு செவன்த்து செகண்ட் டேம் தேர்ட் டைம் முடிச்சுட்டு எயித்து நைன்த்து சேர்ந்து ஒரு வீடியோ போட்டுறேன் ஓகேங்களா உங்களுக்கு சனிக்கிழமைக்குள்ளே நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் டைம் எக்ஸாம் ருட்டீன்ன்றனால எனக்கு டைம் பற்ற மாட்டேது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு ஓகேங்களா டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அமுச்சு விட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் அரசியல் கட்சிகள் ரெண்டாவது லெசன் வந்து அரசியல் கட்சி ஆனால் அரசியல் கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும் அரசியல் கட்சியில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ மக்களாட்சி நாடாக வந்துச்சு அப்படின்னா சுதந்திரம் அடைந்துச்சு இல்லையா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு சபை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களாட்சி நாடாக எப்போ வந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் மக்களாட்சி நாடாக வந்திருப்பாங்க ஓகேங்களா இப்போ அரசியல் கட்சினா என்ன நம்ம பார்க்கணும் இவ்வளோ தான் நோட்ஸ் வந்து என்னோடது இவ்வளோ தான் இருக்கும் அவங்க உங்களுக்கு கன்வீனியுக்கு ஏற்ற மாதிரி தான் நோட்ஸ் இருக்கும் என் நோட்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த லெசனில் எப்படி என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள்லாம் என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோட அதாவது அவங்களோட ஓன் நோக்கத்தோடு அவங்களோட ஓன் ஆர்வத்தோட ஒரு தனி அமைப்பாக இருக்கிறது ஓகேங்களா ஒரு தனி அமைப்பாக வச்சுருந்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவங்க அவங்களோட ஆர்வத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய கட்சி இருக்குது தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்புறம் சீமானோட கட்சி இருக்குது திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ அது எல்லாமே அரசியல் கட்சியில் தான் வருது ஓகேங்களா தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களோட அமைப்பு தான் என்ன அப்படின்னா அரசியல் கட்சி ஓகேங்களா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அவங்களுக்கும் திட்டம் இருக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி இருக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களோட டியூட்டிஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அந்த அரசியல் கட்சி எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரசியல் கட்சி வந்து கரெக்டாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சினால் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் அதில் நூறு மெம்பர்ஸ்னாச்சும் இருக்கணும் அந்த நூறு மெம்பர்ஸ் கிட்டேயுமே ப்ராப்பரான ஓட்டர் ஐடி இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போயிட்டு எலெக்ஷன் கமிஷனாக என்ன தேர்தல் ஆணையம் இருக்குல்லையே ஸோ அந்த தேர்தல் ஆணைய்கிட்ட போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் நாங்கள் கரெக்டான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நூறு உறுப்பினர்கள் இருக்கணும் அந்த நூறு உறுப்பினர்களுமே ஓட்டர் ஐடி வச்சுருக்கணும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி கரெக்டாக இருக்கிறதுக்கான வழிமுறைகள் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த அரசியல் கட்சிக்கு ஒரு இந்த ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க ஓகேங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திமுகவே எடுத்துப்போமே திமுக கட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கான தலைவர் யார் அப்படின்னா மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருக்காங்க அவருக்கு செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தொண்டர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க ஸோ ஒரு அரசியல் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைவர் செயல் உறுப்பினர்கள் அதே மாதிரி தொண்டர்கள்னு சொல்லிட்டு மூணு தான் பிரியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மேட்ரு அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுமக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் அது ஒரு பாலமாக செயல்பட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட்டிருந்து கவர்மெண்ட் கொடுக்குற நிதி கவர்மெண்ட்னா என்ன பொதுமக்கள் தான் அவங்க இருந்து வாங்குற நிதி அவங்களுக்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு நடுவில் ஒரு பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த அரசியல் கட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மக்களாட்சியோட முதுகெலும்பு அப்படின்றது அரசியல் கட்சின்னு சொல்லியிருப்பாங்க இது ஒரு புக் பேக் கொஷினாக இருந்திருக்கும் அப்புறம் இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படின்னா அந்த அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்டதாக மாறணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அஞ்சு வருஷம் ஆச்சு செயல்பாட்டில் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து அது ஒரு கடைசியாக நடந்த பொது தேர்தலில் ஒரு ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிருச்சு அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக ஆயிரும் ஓகேங்களா இப்போ அந்த அரசியல் கட்சிக்கான ஒரு சில பண்புகள் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க அதை நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் இப்போ என்ன அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் உங்களுக்கு கண்டன்ட்டாக கேட்கவே மாட்டாங்க கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா தேசிய கட்சியாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் மாநில கட்சியாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் சுயேட்சையாக இருந்திங்கன்னா என்ன கண்டிஷன் அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் பட் இதெல்லாம் அந்த லெசன்ல இருந்துச்சு நான் எடுத்து வச்சிருந்தேங்கிறதுக்காக என்னோட மெயின்ஸுக்கும் உனக்கு மெயின்ஸுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் இப்போது அரசியல் கட்சியோட பண்புகள்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசியல் கட்சி என்ன அப்படின்னா இப்போ மக்கள் மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மக்களுக்கு தேவையான குறிக்கோள்களில் வந்து மக்களுக்கு என்னென்ன வந்து நீட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி குறிக்கோள்கள் அவங்க வச்சுருப்பாங்க யார் அப்படின்னா அரசியல் கட்சிகள் ஓகேங்களா அடுத்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொள்கை திட்டங்கள் வச்சு வந்துருப்பாங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசு அரசு கவர்மெண்ட் மூலமாகவோ அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க அரசு அப்படின்னா அரசியலமைப்பை நிர்ணயம் செய்வாங்க அதே மாதிரி தேசிய நலன் தேசிய நலனும் என்ன மக்களோட நலன்தான் இந்த மக்களோட நலனுக்கு என்ன பண்ண முடியுமோ சுற்றி சுற்றி ஒரே கண்டென்ட்டு தான் சுற்றி சுற்றி என்ன கண்டென்ட்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் அது எப்படிலாம் செய்யணும் அப்படின்றது தான் அரசியல் கட்சியோட வேலையாக இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் எப்படி எழுதுக்கணுமோ அப்படிலாம் எழுதிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கட்சி முறைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டைப் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை அதுக்கப்புறம் பல கட்சி முறைன்னு ஒரு கட்சி முறை அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான் ஓகேங்களா இப்போ மன்னராட்சிலாம் இருக்குது அப்படின்னா ஒரே கட்சி முறை தான் இருக்கும் அந்த ஒரே கட்சி முறை தான் நாட்டாடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க சீனா வட கொரியா கியூபாலாம் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும் இரு கட்சி முறை அப்படின்னா ரெண்டு கட்சிஸ் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கட்சி போட்டிட்டு ஏதாவது ஒன்று வெற்றி பெற்று அது வந்து ஆட்சி அமைச்சு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டனில் அதுக்கப்புறம் யூஎஸ் இந்த ரெண்டு இது மட்டும் ஓகேங்களா அதாவது என்னன்னா ரூலிங் பார்ட்டி அதுக்கப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டி ரெண்டே பார்ட்டி தான் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆட்சி அமைச்சு அது வந்து வேலை பார்த்துக்கும் ஓகேங்களா பிரிட்டன்லேயும் யூஎஸில் இருக்கும் இது உங்களுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா தெரியணும் ஒரு கட்சினா சீனா கியூபா வட தெரியணும் இரு கட்சினா பிரிட்டன் யூஎஸ்ன்னு தெரியணும் அப்புறம் பழக்கட்சி முறை பழக்கட்சி முறைன்னா இந்தியா தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூளை முடுக்கெல்லாம் உங்களுக்கு கட்சி தான் ஓகேங்களா ஒரு நாட்டில் வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்களோ இல்லையோ நம்ம இதில் வந்து கட்சி அதிகமாக இருக்கும் மூளைக்கு மூளைக்கு ஒவ்வொருத்தர் வந்து கட்சி நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இந்தியாவை நீங்கள் வச்சுக்கலாம் இந்தியா இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் ஸ்விட்சுன்னு ஆறு ஓகேங்களா இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழக்கட்சி முறையில் இருக்குது மூணு இல்லைனா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது பழக்கட்சி முறை ஸோ ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பழக்கட்சி முறை மூணு கட்சி இருக்குது ஒரு கட்சின்றது சீனா வட கொரியாவிலலாம் ஒரே ஒரு கட்சி தான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஆளுவாங்க இரு கட்சி முறைன்றது மாற்றி மாற்றி ஆள்டுப்பாங்க பிரிட்டனும் யூஎஸும் ஓகேங்களா அடுத்து வந்து இந்தியா மாதிரி நாட்லலாம் பழக்கட்சி முறை நடக்குது என்ன அப்படின்னா இந்தியா ஃப்ரான்ஸு ஸ்வீடனு நார்வே இது எல்லாத்துலேயுமே பழக்கட்சி முறை இருக்குது அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் இதுவும் அதே கண்டிஷ் அடியே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதே தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா அரசியல் கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா பொறுப்போடு தான் நடந்துக்கணும் மா இப்போ வந்து ஏதோ இப்போ ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு தப்பாக நடந்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஆளுங்கட்சி வந்து ஒரு ஒரு செயல்பாடோ இல்லை ஒரு ஸ்கீமையோ கரெக்டாக பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு மற்ற அரசியல் கட்சியெலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதுவும் வந்து ஒரு பொறுப்புடைமையாக இருக்கும் தனிநபர் பரிந்துரைத்தல் இவங்க ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னாலும் அரசியல் கட்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா சஜஷன்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா சமுதாயம் அரசு வந்து இணைக்கிறதுக்கு மக்களோட நலனுக்கு வந்து திட்டம் கொள்கையெல்லாம் வகுக்கிறது ப்ளஸ் இந்த அரசியல் கட்சிக்கு அது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறது எல்லாமே அவங்களோட செயல்பாடுகளை வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் உங்களுக்கு இதுதான் பாயிண்ட்டு ஓகேங்களா இந்த அரசியல் கட்சியில் இந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு கண்டே ஓகேங்களா இது தான் உங்களுக்கு மெயின் இப்போ இந்திய கட்சியில் ஆக்சுவலி மொத்தம் மூணு கட்சி வந்திருக்குமா தேசியம் அதுக்கப்புறம் மாநில கட்சி அதுக்கப்புறம் சுயேச்சை அக்கிறது சுயேச்சை அனைக்கிறத விட்டுருங்க சுயேச்சையானா ஒன்றும் இல்லை தனியாக நான் போய் நிற்கிறேன் எனக்கு எந்த கட்சியும் இல்லை தேசிய கட்சி சப்போர்ட் இல்லை மாநில கட்சி சப்போர்ட் இல்லை என் சப்போர்ட்டும் இல்லை நானே போய் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறது வந்து சுயேச்சை ஓகேங்களா அதனால் அதை விட்டுருங்க இந்த ரெண்டு இதை மட்டும் கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க தேசிய கட்சினா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் அது தேசிய கட்சி இப்போ வந்து பாஜக இருக்குது இல்லைனா உங்களுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷனால அவங்க வந்து இருக்காங்க என்ன கண்டிஷனெல்லாம் அவங்க தேசிய கட்சியாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஏதோ அந்த மூணு கண்டிஷன் இருக்கோ அதில் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அது தேசிய கட்சி தான் லோக்சபா இருக்கு இல்லையா லோக்சபா ஏதோ ஒரு லோக்சபா அப்படி இல்லைனா நாலு ஸ்டேட்டில் எம்எல்ஏ சீட்டு ஏதோ ஒரு லோக்சபா எலக்ஷன் அப்படி இல்லைன்னா நாலு ஸ்டேட்டில் ஓகேங்களா லோக்சபா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நாலு ஸ்டேட்டில் எம்எல்ஏ எலெக்ஷனில் மொத்த ஓட்டில் ஆறு பெர்சன்டேஜ் அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஓகேங்களா மொத்த ஓட்டில் நான் சொல்கிறது இப்போ ஒரு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாலு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்க இப்போ லோக்சபானு எடுத்துக்கோங்களேன் லோக்சபா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு இப்போ ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாக இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது இருபத்தெரு ஸ்டேட்லேயும் லோக்சபா நடக்குது அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த லோக்சபா எலெக்ஷனில் மொத்த ஓட்டில் ஆறு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைனா அப்படி இல்லைனாலும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இப்போ சவுத் ஸ்டேட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எடுத்துக்கோங்க அந்த நாலு இதில் எம்எல்ஏ ஓட்ஸ் இருக்குல்ல எம்எல்ஏ போட்டுருந்துருப்பாங்களா ஸோ அந்த ஓட்டில் ஆறு பர்சன்டேஜ்னாச்சும் எடுத்துருக்கணும் இது வந்து ஃபோர்ஸ் கண்டிஷன் ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நாலு லோக்சபா சீட் வந்து அவங்க எடுத்துருக்கணும் இது வந்து ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா அப்படியும் இல்லை எதுவுமே பிரச்சனையும் இல்லை கடைசி நடந்த லோக்சபா எலெக்ஷனில் குறைஞ்சபட்சம் மூணு ஸ்டேட்டில் ஓகேங்களா குறைஞ்சபட்சம் மூணு ஸ்டேட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றுருந்துருக்கணும் இதுதான் தேசிய கட்சிக்கான கண்டிஷன் மாநில கட்சினா இன்னும் ஈஸி ஓகேங்களா எம்எல்ஏ இப்போ மாநில கட்சி அப்படின்னா என்ன இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க கடைசியாக நடந்திருக்கும் கடைசியாக நடந்திருக்கோ இல்லை இப்போ லாஸ்ட்டாக நடந்திருக்கோ அதில் வந்து உங்களுக்கு கடைசியாக அதில் இது பண்ணதில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எலெக்ஷன் நடந்துச்சுல அதில் உங்களுக்கு ஒரு ஆறு பர்சன்டேஜ் ஓட்டுனாச்சு அவங்க வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தாவே அவங்க மாநில கட்சி ஆயிடுவாங்க இது ஒரு கண்டிஷன் அப்படி இல்லை என்னால் ஆறு பெர்சன்டேஜ் வந்து வாங்க முடியல அப்படின்னா ஒவ்வொரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ தொகுதிக்கும் ஒரு ஒரு லோக்சபா தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கணும் ஓகேங்களா அந்த இதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவும் மாநில கட்சி ஆயிடும் ஓகேங்களா ஒவ்வொரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ தொகுதிக்கும் ஒரு லோக்சபா தொகுதி அப்படி இல்லைனாலும் மினிமம் ரெண்டு பர்சன்டேஜ் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மொத்த தொகுதியில் மூணு பர்சன்டேஜ் தொகுதி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு நாளாக அதில் மூணு பர்சன்டேஜ் அப்படின்னா ஏழு சீட்டு ஓகேங்களா ஏழு எம்எல்ஏ சீட்டு அதாவது ஏழு தொகுதியோட சீட்டு வந்து அவங்க ஏழு தொகுதியிலேயும் ஃபுல்லாக வாங்கியிருக்கணும் இல்லைனா வந்து ஏழு தொகுதி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏழு தொகுதியில் அவங்க சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாநில கட்சியாகிடுவாங்க ஸோ இதுதான் வந்து தேசிய கட்சி அண்ட் மாநில கட்சிக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஷின் வரும் ஓகேங்களா அடுத்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதான் ஒரு அரசியல் கட்சினால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு தேர்தல் ஆணையம்னால அவங்க வந்து பதிவு செஞ்சுருக்கணும் அப்புறம் மினிமம் ஒரு நூறு பேர்னாச்சும் இருக்கணும் அவங்க ஓட்டர் ஐடி கையில் வச்சுருக்கணும் கட்சி அமைப்பு பற்றிய அமைப்பு வேணும் கட்சி அமைப்பு இப்படி தான் அதாவது தலைவர் செயல் உறுப்பினர்கள் தொண்டர்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அப்படின்னா அது அங்கீகரிக்கப்பட்டு கட்சி அதுக்கு கரெக்டாக ஒரு சின்னம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணலை இது எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அங்கீகரிக்கப்படாதது அவங்க வந்து தேர்தல் ஆணையமே போல் பேனலில் இருக்கிறது ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்னங்கள் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க இப்போ அங்கீகரிக்கப்பட்டதுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருப்பாங்க ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட இதுக்கு வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சுருந்துருப்பாங்க இப்போ பாஜகனா தாமரை தான் அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ்னால் இந்த சின்னம்தான் தமிழ்நாட்டில் சூரியன் தான் இந்த மாதிரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க அங்கீகரிக்கப்படாத இப்போ சுயேட்சையாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றில் நிற்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கப்படலை கரெக்டாக ஒரு ப்ராப்பராக என்ன சொல்கிறதுனா கரெக்டாக அவங்க ஒரு நூறு உறுப்பினர் வச்சிருந்திருக்க மாட்டாங்க ஸோ அப்படி சுயேட்சாக நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒதுக்கப்படாத சின்னங்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பட் அவங்க அங்கீகரிக்கப்படாத இருக்கனால தேர்தல் ஆணையத்து மூலமாக அவங்க என்ன போல் பேனல் வச்சுருப்பாங்களோ அதிலிருந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லி வச்சுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நடக்குது அடுத்து ஒரு கட்சி எல்லாம் கொடுத்துருப்பாங்க பெரும்பான்மை கட்சினால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு ஒரு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் இருக்குது அதில் ஒரு நூற்றி பன்னெண்டு எடுத்துட்டீங்க நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் நீங்கள் எம்எல்ஏ சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் பெரும்பான்மை எதிர்க்கட்சி அப்படின்னா ஒரு தொண்ணூறு வச்சுருக்கான் இல்லை எழுபது வச்சுருக்கான் அதாவது பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்து வச்சுருக்கான் அப்படின்னா அது வந்து எதிர்க்கட்சி ஓகேங்களா ஸோ அந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான போஸ்ட் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து வேற என்ன அப்படின்னா இதில் தேசியம் தேசிய சின்னம் அப்படின்னா ஒரே ஒரு சின்னம் பா இப்போ தாமரைன்னு இருக்குன்னா அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும் பட் இன்கேஸ் இப்போ மாநிலத்தில் வந்து டிஃபர் ஆகும் பட் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதே இன்னொரு ஸ்டேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எது எந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியும் அண்ட் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முக்தி மோர்ச்சா இது ஒரு முக்தி மோர்ச்சா கட்சியும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வில்லம்பு ரெண்டு பேருமே வில்லம்பு தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் இப்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு உதயசூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதயசூரியனே இப்போ வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அவங்களும் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறது மாநில கட்சி பட் எனக்கு தாமரப்பூ தான் இருக்குது தாமரப்பூ எனக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்றது வந்து அதாவது ஸ்டேட்டுக்கு ஸ்டே நேஷனலுக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒன்று தான் அப்படின்றனால அது வந்து யாரும் வச்சுக்க முடியாது ஸோ அது ஒன்று தான் இருக்கும் மாநிலத்தில் இருக்கிறது அங்கங்கே மாறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அப்போது இதுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ தேசிய கட்சி அப்படிங்கும்போது நிறைய ஸ்டேட் எல்லா ஸ்டேட்லேயுமே போட்டி போட்டுக்கலாம் பட் மாநில கட்சின்றது அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் பண்ணிக்க முடியும் அண்ட் மினிமம் ஒரு நாலு ஸ்டேட்டில் வலிமை மிக்கவங்களாக இருப்பாங்க இப்போது உத்தரப்பிரதேசம் மற்ற இடத்துலலாம் நேஷ்னல் கட்சி வந்து நேஷனல் பார்ட்டி வந்து இதாக இருக்குது பட் மாநில போது ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா சின்னம் கரெக்டாக ஒன்னே ஒரு சின்னம் அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிப்பாங்க மாநில சின்னம் வந்து இப்போ ஒன்று யூஸ் பண்ண ஒரு மாநிலத்தில் யூஸ் பண்ணதவே இன்னொரு மாநிலமும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேசிய கட்சி வந்து மாநிலத்துக்காக செயல்படும் தேசியம் எல்லா ஸ்டேட்டுக்காகவும் செயல்படும் பட் மாநில கட்சின்றது அந்தந்த ஊர்களுக்கும் அந்தந்த கிராமம் அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் கரெக்டாக வந்து செயல்படுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் நான் படிக்கிற காலத்தில் எட்டு தேசிய கட்சி இருந்துச்சு இப்போ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து ஆறு தேசிய கட்சி ஆகிப்போச்சு இல்லையா எது எது அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் கட்சி ஸோ இந்த ஆறு மட்டும் தான் இப்போ ஸோ டோட்டலாக சிக்ஸ் நேஷனல் பார்ட்டிஸ் இன் இந்தியா ஓகேங்களா ஸோ இந்த பீப்புள் கட்சியும் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அனைத்து இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றதையும் தூக்கிட்டாங்க ஸோ இப்போ ஆறு மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ லாஸ்ட் இயர் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தானே பண்ணாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து அதை நான் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இவ்வளோதான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா அரசியல் கட்சிக்கும் சமத்துவத்துலேயும் வந்து இருக்கக்கூடிய கண்டன்ட்டு ஸோ அரசியல் கட்சின்னா அவங்களுக்கு ஓவராக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒன்றும் பெருசாக கிடையாது அரசியல் கட்சினால் என்ன அதை வந்து ஒரு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருக்கணும் ஒரு செயலுறுப்பினர்கள் இருக்கணும் தொண்டர்கள் இருக்கணும் ஓகேங்களா ஸோ ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் அவங்களுக்கு கரெக்டாக எலெக்ஷன் கமிஷனில் போய் பதியணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அங்கே மினிமம் ஒரு நூறு பேர்னு வச்சுருக்கணும் அந்த நூறு பேருமே என்ன பண்ணியிருக்கணும் ஓட்டர் ஐடி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா அஞ்சு வருஷம் அவங்க செயல்பட்டுருக்கணும் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு அவங்க கடைசி இதெல்லாம் வாங்கிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கட்சி முறை வந்து ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அந்த தேசிய கட்சிக்கு என்ன உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் மாநில கட்சிக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் அங்கீகரிக்கப்படாத சின்னம் அப்படி ஒதுக்கப்படாத சின்னம் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இது மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் ஸோ இந்த இது மட்டும் திருப்பி ஒரு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் ஓகேங்களா நான் சொன்ன பாயிண்ட்ஸாக நீங்கள் ஸ்கூல் புக்கில் சும்மா ஜஸ்ட் ரீ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன்ஸ் முடிஞ்சிடும் அண்ட் நாளைக்கு நான் கன்ஃபார்ம் என்ன பண்ணேன்னா செவன்த்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா தேங்க் யூ